இன்று தென் சென்னை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்கள் மாவட்ட செயலாளர் திரு மா சுப்பிரமணி அவர்களும் சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு அரவிந்த் ரமேஷ் தலைமையில் இன்று சென்னை பெருநகர் பகுதிக்கு உட்பட்ட தேவையில்லாத சுங்க டோல்கேட்டுகளை அகற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை பல ஆண்டுகளாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாங்கள் வலியுறுத்தி வந்தோம். அதற்கு அதற்காக பலமுறை எங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டி அவர்கள் பாராளுமன்றத்தில் குரல் கொடுத்தார். சட்டமன்றத்திலே எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் அதற்கு எழுப்பிய பிரச்சனையை எழுப்பினார். மேலும் சென்ற மாதம் நவம்பர் மாதம் 5ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முறையிலே நான் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமிக்கு நேரடியாக கடிதம் எழுதினேன். கடிதத்தில் 2008 தேசிய நெடுஞ்சாலை சட்டத்தின்படி அதாவது நகரப்புற சிட்டி சென்னை நகருக்குள் எல்லைக்குள் டோல்கேட்டிலே இருக்கக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது. தயவுசெய்து இங்கே இருக்கிற டோல்கேட்டை எடுங்கள். இதனால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்கு உள்ளாகிறார்கள் என்று சொன்னோம். ஆனால் இந்நாள் வரை ஒரு பதிலும் முதலமைச்சரவில்லை. இதை உடனே இதை தலைவரிடம் திரு மாசு அவர்களும் நாங்கள் எடுத்து சொன்னபோது இது மக்கள் பிரச்சனை, இது ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் பிரச்சனை இல்லை, மக்கள் பிரச்சனை, இது இப்படி மக்களுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டும் என்று கூறினார்கள். தலைவர் தளபதி அவர்கள் ஆணைக்கு ஏற்பு இன்னைக்கு கிட்டத்தட்ட பார்த்தினால் 75,000 பேர் இருக்கும் நபர்கள் இன்றைக்கு இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார்கள். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்து டோன்ட் வான் டோல்கேட் என்ற ஹேஷ்டேக் வந்து கிட்டத்தட்ட இப்போது நான் பேசுகிறது பண்ணி 11:15 50,000 பேர் அதில் வந்து ஹேஷ்டேக் பண்ணியிருக்காங்க. இந்திய அளவில் முதல் இடத்துல செய்திருக்கு. இது மக்கள் பிரச்சனை, இது புரிந்து கொண்டு இந்த முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உடனே இது இருக்கின்ற டோல்கேட்டை அகற்ற வேண்டும். இல்லை என்றால் பாருங்கள், நாங்கள் இது ஒவ்வொரு முறையும் நாங்கள் போடுறோம். இது மக்களுக்காக இது, இதனால் மக்கள் மிகுந்த அவதிப்படுகிறார்கள். இதை கண்டிப்பாக எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் கண்டிப்பாக வருகின்ற 2021 ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது எங்கள் தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராகும் போது கண்டிப்பாக இந்த டோல்கேட்டில் நாங்கள் அகற்றுவோம் என்ற உறுதியுடன் நாங்கள் இந்த போராட்டத்திலிருந்து விடுபடுகிறோம். சார், கடந்த சில நாட்களாக வந்து திமுக குற்றச்சாட்டு அதிமுக அமைச்சர்கள் வந்து திமுக வந்து ஊழல் கட்சி சொல்லிட்டு வராங்க, இதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதாவது எங்கள் துணை பொதுச் செயலாளர் ஆ ராசா அவர்கள் தெளிவாக சொல்கிறார், இதுவரைக்கும் பார்த்தீர்கள் என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது அதன் தலைவர்கள் மீது வழக்கு எந்த ஒரு வழக்கிலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் என்று ஒரு வழக்கு இது சட்டமே கிடையாது. ஆனால் ஒரு முதலமைச்சராக இருக்கும்போது ஜெயலலிதா அவர்கள் கைது செய்யப்பட்டு ஏன் கைது செய்யப்பட்டு அங்கே அகராற சிறையிலே அந்த நீதிமன்றத்திலே நான் வந்து கொஞ்சம் வயதானவர்கள் எனக்கு வந்து பிபியெல்லாம் இருக்குது, எனக்கு தண்டனை தளர்வு செய்கள் என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் அதிமுக தலைவர் யாரார்? ஜெயலலிதா அவர்கள். அவரை தலைவராக கொண்ட கட்சி தான் இந்த கட்சி. அது மட்டும் இல்லை, 2019 தேர்தல் முன்பு இவர்கள் மீது எவ்வளோ குற்றச்சாட்டுகள், அன்புநாதன் மீது எவ்வளோ குற்றச்சாட்டுகள், ட்ரக்கு ட்ரக்காக 500 கோடி ரூபாய் பிடிச்சாங்களே, என்னாச்சு? இங்கே ஒவ்வொரு அமைச்சர் வீட்டில் ரெய்டு நடந்துச்சு, என்னாச்சு? இந்திய வரலாறில் ஒரு தலைமை செயலாளர் அலுவலகத்தில் சிபிஐ ரெய்ட் பண்ணிச்ச, என்னாச்சு? இதெல்லாம் பயந்து இதெல்லாம் நடந்தது இந்த ஆட்சியில் அஇஅதிமுக ஆட்சி. ஊழல் செழித்து கொழித்து இருக்கின்ற ஆட்சி அஇஅதிமுக ஆட்சி. ஊழல் செழித்து தண்டனை பெற்றவர்களால் அஇஅதிமுகவின் தலைவர் செல்வி ஜெயலலிதா அவர்கள். இது சசிகலா தப்பு பண்ணாங்க, சட்ட ராஜா தெளிவாக சொன்னார் இந்த இதெல்லாம் குற்றம் ஜெயலலிதா சொல்லி தான் சசிகலா பண்ணாங்கன்னு இருக்காங்க. ஏன்னால் சசிகலா ஒரு எம்எல்ஏ கிடையாது, ஒரு எம்பி கிடையாது, A1 யார்? இந்த அம்மா தான். இவர்கள் திசை திருப்புகிறார்கள். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீர்கள் என்றால் இந்த கொரோனா காலத்தில் கூட தமிழ்நாட்டு மக்களுக்காக எந்த அச்சமின்றி எங்கள் தலைவர் தளபதி அவர்கள் நேரடியாக மக்களை சென்று சந்தித்து மக்கள் பிரச்சனையை தீர்க்கின்ற வகையிலே நாங்கள் இருக்கின்றோம். தொடர்ந்து மக்களுக்காக போராடுற ஒரே கட்சி திராவிட முன்னேற்றம். அதாவது ஏற்கனவே நாங்கள் சொல்லிட்டோம், மக்களுக்கு உண்மையில் நல்லது செய்ய வேண்டும் என்று யார் நினைத்தாலும் அவர்கள் ஆரம்பிக்கலாம். அதை நாங்கள் ஒன்றும் அது இல்லை, தடுக்கலாம், வரவேற்க தான் செய்யணும். அதாவதுங்க பார்த்தீங்கன்றால் இவர்கள் குடுமி மத்திய அரசிடம் இருக்கு, மத்திய அரசை எதிர்த்து இவர்கள் செயல்பட முடியவில்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் இந்த விவசாய சட்டமாக இருக்கட்டும், ஏன் இன்னும் சொல்லணும்னால் இந்த சூரப்பா விவகாரம் இருக்கட்டும், ஏன் முதலமைச்சர் கவர்னர் வந்து இவங்க மிரட்டுறாங்க? யூஸ்வலாக முதல்ல பார்த்தீங்கன்னா இவங்க தான் முதலமைச்சர் தான் கவர்னருக்கு சொல்லணும் இந்த மாதிரி செய்யணும்.
இவர் கவர்னரும் இவர்களை மதிக்கிறது கிடையாது மத்திய அரசுகளும் மதிக்கல ஒரு அடிமை ஆட்சியா இருப்பதனால் உண்மையான பிரச்சனை இவர்களுக்கு தெரியல நீ சொன்னீங்களே ஏன் வந்து தமிழக அரசு வந்து இதை வந்து ஆதரிக்க நான் கேட்குறேன் இப்போதாங்க டெல்லியில் வந்து விவசாயிகள் எல்லாம் நிற்கிறாங்க ரெண்டு வருஷமா தமிழ்நாட்டு விவசாயிகள் அம்மனமா நின்னாங்களே எலிகறி தின்னாங்களே அப்போது தமிழக அரசு தலையிட்டதா இல்லை டெல்லியில் இருக்க பிரதமர் வந்து நம்மளை பார்த்தார்களா தமிழக விவசாயிகளை பார்த்தார்களா தமிழக விவசாயிகள் திரும்பி கூட பார்க்காத ஆறுதா பார்த்தா அரசர் மோடி இன்றைக்கு சொல்லுவாங்களே ரோம் நகரம் எரிகிறது யாரோ வயலின் வாசிச்சாங்க மாதிரி இன்னைக்கு விவசாய போராட்டம் புழுந்துவிட்டு இருக்கிறது மக்கள் வரி பணத்தில் இன்றைக்கு பிரதமர் வந்து 10,000 கோடி ரூபாய் செலவில் நாள் புதிய நாடாளுமன்றம் தேவையா கேட்குறேன் இந்த சமயத்தில் வந்து கொரோனா காலத்தில் இப்போ தடுப்பூசி வரப்பாக போது தடுப்பூசி எப்படி வாங்குது மக்களை இலவசமாக தர வேண்டும் என்பதை எங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி அவர்கள் கோரிக்கை அதையும் பொருட்படுத்தாமல் மக்கள் வரி பணத்தை வீண் செய்கிறது என்ன இப்போ இருக்கிற பாராளுமன்றத்தை எங்களுக்கு பத்தலையா நாங்கள் கேட்டோமா புதிய பாராளுமன்றம் வேணும்ன்று இதெல்லாம் காரணம் என்று இவர்கள் திசை திருப்புகிறார்கள் இவர்களை தங்களை திசை திருப்பி மக்களின் உண்மையான பிரச்சனையை திசை திருப்புகிறார்கள் இதை மக்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதாவது யாரும் தனிப்பட்ட முறையில் நான் பேசுறது கிடையாது குறிப்பாக 6 அறிவு மனிதர்களுக்கு பதில் சொல்ல நான் தயாராக இருக்கேன் 5 அறிவு உள்ள படைத்தவர்களுக்கு பதில் சொல்ல நான் குறைக்க மீண்டும் திருப்பி குறைக்க நான் தயாராக வளர்ச்சி வரும் அப்பதான் இந்த பகுதி மக்கள் வளர்ச்சி பெறுவார்கள் ஒரு கதை இருக்கு என்ன கதை கார்ப்பரேட் நிறுவனத்தின் அதிகாரம் எப்படி இருக்கும் எல்லைக்குள் சட்ட விதிகளுக்கு புறம்பாக இன்னமும் எடப்பாடி அரசு பணத்தை வாகன உரிமையாளர்களை பொதுமக்களை உங்கள் அனைவருக்கும் முடிவடைய வேண்டும் எனவே சிறப்பித்திருக்கிற எல்லோருக்குமே தனிப்பட்ட வகையில் உங்கள் மாபெரும் வெற்றியை அடைந்திருப்பது உங்களுடைய எழுச்சியை பார்த்து போராட்டத்திற்கு தலைமையேற்று மிக எழுச்சியோடு நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட முடிவடைய வேண்டும் எனவே சிறப்பித்திருக்கிற எல்லோருக்குமே தனிப்பட்ட வகையில் உங்கள் கலந்து செல்லலாம் அந்த வகையில் இந்த போராட்டம் மிகுந்த எழுச்சியோடு நடைபெற்றிருக்கிறது வருகை தந்த இணைய நண்பர் அரவிந்த் ரமேஷ் அவர்கள் ஒரு சில மணித்துளிகள் உரையாற்றுவார் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் ஆர்எஸ் பாரதி அவர்களை பாராளுமன்ற உறுப்பினர் அக்கா தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களை மேற்கு பகுதி கழகத்தினுடைய ஆற்றல் மிகு செயலாளர் எஸ் வி ரவிச்சந்திரன் அவர்களை செயலாளர் ரவி அவர்களை மற்றும் இந்த கழகத்தின் மூத்த முன்னோடிகளை நிர்வாகிகளை பெருந்தரா கலந்து வாகன உரிமையாளர்களை பொதுமக்களை உங்கள் அனைவருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்தை இன்றைக்கு நாட்டு மக்கள் உற்று பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலையில் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வீட்டை விட்டு சென்றால் வாகன நெரிசலில் தவிர்ப்பது ஒரு பக்கம் அன்றாட வாழ்க்கையில் மக்கள் அவதிக்கு உள்ளாகி கொண்டிருக்கின்ற நிலையில் மாநகராட்சி எல்லைக்குள் சட்ட விதிகளுக்கு புறம்பாக இன்னமும் எடப்பாடி அரசு பணத்தை